வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 25 2018 மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் நாமக்கல் மாவட்ட செய்திகளோடு பெனாசிர். கால்நடைகளுக்கான இனப்பெருக்க மருத்துவ பரிசோதனை மற்றும் குடற்புழு நீக்க முகாம் நாளை தொடங்குகிறது. இதுகுறித்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசின் இலவச கறவை பசுக்கள் மற்றும் வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் வழங்கும் திட்டங்களில் நாமக்கல் மாவட்டத்தில் 2011-12 முதல் 2017-18 ஆண்டு முடிய 10 கிராமங்களில் 500 பயனாளிகளுக்கு 500 கறவை பசுக்களும் மற்றும் 392 கிராமங்களில் 22,598 பயனாளிகளுக்கு 90,392 ஆடுகளும் வழங்கப்பட்டுள்ளன. 2011-12 முதல் 2017-18 வரையிலான ஆண்டுகளில் வழங்கப்பட்ட ஆடுகளில் 250,953 குட்டிகள் ஈன்றது கண்டறியப்பட்டுள்ளது. இலவச கறவை பசுக்கள் மற்றும் வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் வழங்கும் திட்டங்கள் மூலம் வழங்கப்பட்ட கறவை பசுக்களின் பால் உற்பத்தி திறனை பெருக்கவும், கால்நடைகளின் எடையை அதிகரிக்கவும், வரும் 26 மற்றும் 27 ஆகிய நாட்களில் கறவை பசுக்களுக்கு இனப்பெருக்க மருத்துவ பரிசோதனையும், வெள்ளாடு செம்மறியாடுகளுக்கு குடற்புழு நீக்க முகாமும் பயனாளிகள் உள்ள கிராமங்களில் நடைபெறுகிறது. இலவச கறவை பசுக்கள் மற்றும் வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் வழங்கும் திட்டங்களின் மூலம் பயன்பெற்ற பயனாளிகள் மட்டுமல்லாமல் அனைத்து விவசாயிகளும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நன்னீரில் மீன் வளர்ப்பு மேற்கொள்ள விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு அரசு மீன்வளத்துறையின் மூலம் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் மீன்வள மேலாண்மை மற்றும் நீலப்புரட்சி திட்டத்தின் கீழ் மீன் வளர்ப்பில் ஆர்வமுள்ளவர்கள் நன்னீர் மீன் வளர்ப்பு மேற்கொள்ள ஏதுவாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. இதில் புதிய மீன் பண்ணை குளங்கள், குட்டைகள் அமைத்தல், 1 ஹெக்டேர் மீன் வளர்ப்பு குளம் அமைக்க ஆகும் செலவின தொகை ரூபாய் 7 லட்சத்தில் 40% அதிகபட்சமாக ரூபாய் 2.80 லட்சம் மானிய தொகை வழங்கப்படும். ஏற்கனவே உள்ள மீன் வளர்ப்பு குளங்கள் தொட்டிகளை சீரமைத்தல், புதுப்பித்தல் 1 ஹெக்டேருக்கு ஆகும் செலவின தொகை ரூபாய் 3.50 லட்சத்தில் 40% ரூபாய் 1.40 லட்சமாக வழங்கப்படும். நன்னீர் மீன் வளர்ப்பு இடுபொருள் செலவீனம், 1 ஹெக்டேர் மீன் வளர்ப்புக்கு இடுபொருளுக்கு ஆகும் செலவின தொகை ரூபாய் 1.50 லட்சத்தில் 40% மானியம் ரூபாய் 60,000 வழங்கப்படும். நாமக்கல் மாவட்டத்தில் விருப்பமுள்ள விவசாயிகள், மீன் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளவர்கள், ஆர்வமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு மேட்டூர் அணை மீன்வள உதவி இயக்குநர் அலுவலகத்தை நேரில் தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவம் பெற்று உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் விவசாயிகளிடமிருந்து அதிகம் பெறப்பட்டால் முன்னுரிமை மற்றும் தகுதியின் அடிப்படையில் பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டுக்கோழிகளுக்கு மூலிகை மருத்துவத்தில் சிகிச்சை அளிப்பது குறித்த இலவச பயிற்சி முகாம் நாமக்கல்லில் வரும் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. இதுகுறித்து நாமக்கல் கோழிகளுக்கான மரபுசார் மூலிகை மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், நாமக்கல் திருச்சி சாலையில் உள்ள கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் உள்ள மரபுசார் மூலிகை மருத்துவ ஆராய்ச்சி மையத்தில் பண்ணையாளர்களுக்கான மழைக்காலத்தில் நாட்டுக்கோழிகளில் ஏற்படும் நோய் பாதிப்புகளை மூலிகை மருத்துவத்தின் மூலம் தடுக்கும் முறைகள் குறித்து இலவச பயிற்சி முகாம் வரும் 30ஆம் தேதி பகல் 1:30 நடைபெறுகிறது. இதில் விருப்பமுள்ள பண்ணையாளர்கள், விவசாயிகள் பங்கேற்கலாம் என தெரிவித்துள்ளார். மாவட்ட அளவிலான குழந்தைகள் அறிவியல் மாநாடு திருச்செங்கோடு செங்குந்தர் பொறியியல் கல்லூரியில் வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஆகியவை சார்பில் நடத்தப்படும் இந்த 26ஆவது தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டு ஆய்வு தலைப்பாக, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் பசுமையான ஆரோக்கியமான தேசத்திற்கான புதிய கண்டுபிடிப்புகள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செங்கோடு செங்குந்தர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் காலை 10 மணி முதல் மாலை 4:30 மணி வரை நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் நடுநிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த 120க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்க உள்ளனர். இதுபோல் மாநில அளவிலான தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு திருச்செங்கோடு விவேகானந்தா பொறியியல் கல்லூரி வளாகத்தில் வரும் நவம்பர் 16, 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. இதில் 32 மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவியர் 1,200 பேர் பங்கேற்க உள்ளனர். இதிலிருந்து ஆய்வு கட்டுரைகள் தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவிலான குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் சமர்ப்பிக்க மாணவர்கள் அனுப்பி வைக்கப்படுவர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்ட அட்மா திட்டத்தின் கீழ் எண்ணெய் வித்து வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை செய்வது குறித்த பண்ணைப்பள்ளி பயிற்சி முகாம் நேற்று நடைபெற்றது. திருச்செங்கோடு வேளாண்மை உதவி இயக்குநர் தலைமையில் இந்த பயிற்சி நடைபெற்றது. திருச்செங்கோடு அடுத்த கொல்லப்பட்டி நடேசன் என்பவரது நிலக்கடலை வயல் தேர்வு செய்து அந்த பகுதியைச் சேர்ந்த 25 விவசாயிகள்
பண்ணைப்பள்ளி இனத்தில் சேர்க்கப்பட்டு 5 குழுக்களாக பிரிந்து அவர்களுக்கு பொறிவண்டு, சிலந்தி போன்ற நன்மை செய்யும் பூச்சிகள் வளர்த்தல், பயிரிட்டு விதை விதைத்தல் முதல் அறுவடை வரை 6 வகுப்புகளாக அனைத்து தொழில்நுட்பங்களும் துறை சார்ந்த வல்லுநர்கள் மூலம் விவசாயிகளுக்கு எளிதில் புரியும் வகையில் செயல் விளக்கத்துடன் பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் ஓய்வு பெற்ற வேளாண் இணை இயக்குனர் கலந்து கொண்டு நிலக்கடலை வகை பயிர்களின் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விளக்கமாகவும் தெளிவாகவும் கூறினார். பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு குறைப்பது குறித்து கூறப்பட்டது. இயற்கை முறையில் நன்மை செய்யும் பூச்சிகளை வயலில் அதிகரிக்கவும் தீமை செய்யும் பூச்சிகளை குறைக்கவும் வழிமுறைகள் விளக்கமாக கூறினார். ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் பற்றி கூறுகையில் பயிரின் வளர்ச்சி நிலைக்கு ஏற்ப உரங்களை பிரித்து தெளிக்கவும் பயிரின் வளர்ச்சிக்கு ஏற்ற 16 வகை நுண்ணூட்டங்களை பற்றியும் உயிர் உரங்களின் அவசியம் பற்றியும் சூடோமோனாஸ் மற்றும் டி விரிடி பூஞ்சானக்கொல்லி முக்கியத்துவத்தையும் விளக்கமாக கூறினார். நிலக்கடலைக்கு ஜிப்சம் இடுதலின் அவசியத்தையும் மண் அணைத்தலின் பயன் பற்றியும் கூறினார். இத்துடன் நாமக்கல் மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள www.mrchenews.com என்ற இணையதளத்தை பாருங்கள். வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 25 2018 மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் இன்றைய செய்திகள். வாசிப்பவர் பெனாசிர். டெல்லியில் மாசு கட்டுப்பாட்டை குறைக்கும் வகையில் 68% மக்கள் இந்த தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க மாட்டோம் என்று கருத்து கணிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளனர். மீன் வளர்ப்பு துறையின் உள்கட்டுமான வசதிகளை மேம்படுத்துவதற்காக ₹7,522 கோடி நிதியுதவி வழங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. மும்பையில் கூடுதலாக 5,000 கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. இருசக்கர வாகனத்தில் பின்னிருக்கையில் இருப்பவர்களும் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்ற உத்தரவை இன்னமும் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் அதிருப்தி தெரிவித்துள்ளது. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான வழக்கில் 2 கட்ட அறிக்கையை லஞ்ச ஒழிப்புத்துறை நேற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்தது. பணியிடத்தில் பாலியல் புகார்கள் தொடர்பாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் 9 நபர்கள் கொண்ட தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகளுக்கு மானியம் வழங்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுகிறது என்று முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு முதல் தனியார் இன்ஜினியரிங் கல்லூரி கல்வி கட்டணம் 10,000 முதல் 20,000 வரை உயர வாய்ப்புள்ளது. நேர்மையாக வரி செலுத்துவதோடு சமூக நலனுக்காக மக்கள் கூடுதலாக ஏதாவது செய்ய வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் வருமான வரி வசூல் கடந்த 7 ஆண்டுகளில் 138% அதிகரித்துள்ளதாக மத்திய நேரடி வரிகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. PS4 ரக வாகனங்களை 2020 ஏப்ரல் 1 விற்பனை செய்யவோ பதிவு செய்யவோ கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாகனங்களுக்கான மாசு கட்டுப்பாடு சான்று பெற அதற்கான கட்டணத்துடன் 18% GST வரி செலுத்த வேண்டும் என GST கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் புற்றுநோயை காட்டிலும் பாதுகாப்பற்ற குடிநீரால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகம் என்று கோவையில் நடந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருத்தரங்கில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையின் கீழ்ப்பகுதியில் புதிய அணை கட்ட கேரளா அனுமதி பெற்றிருப்பது தமிழகத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று திமுக பொருளாளர் துரைமுருகன் கூறியுள்ளார். சரத் பூர்ணிமா தினத்தை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளுக்காக ஆக்ராவில் உள்ள உலக அதிசய சின்னமான தாஜ்மஹால் நள்ளிரவு வரை திறந்திருந்தது. பூரண நில ஒளியில் தாஜ்மஹாலின் அழகை ரசிக்க சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக அமைந்தது. கடந்த 7 ஆண்டுகளில் கூகுள் பிளே ஸ்டோரில் அதிகம் தரவிறக்கம் செய்த நாடாக இந்தியா உள்ளது. கர்நாடகத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்பட்டு அமல்படுத்தப்பட்டு வருவதால் தடையின்றி மின்சாரம் விநியோகம் செய்யும்படி மின்துறை அதிகாரிகளுக்கு முதல் மந்திரி குமாரசாமி உத்தரவிட்டுள்ளார். நீலகிரியில் யானைகள் வழித்தடத்தில் சீல் வைக்கப்பட்ட விடுதிகளை சுற்றியுள்ள மின்வேலிகளை அகற்றுமாறு தமிழக மின்வாரியத்திற்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இஸ்ரேலிடமிருந்து ஏவுகணைகளை பெறுவதற்காக கூடுதலாக 777 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இந்தியா மேற்கொண்டுள்ளது. மோதலில் ஈடுபட்டு வந்த சிபிஐ உயர் அதிகாரிகள் அலோக் வர்மாவையும் ராகேஷ் அஸ்தானாவையும் நீக்கி மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய சிபிஐக்கு உத்தரவிடக் கோரி யஷ்வந்த் சின்ஹா, அருண் சோரி மற்றும் வக்கீல் பிரசாந்த் பூஷன் ஆகியோர் நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். ஒடிசா மாநிலத்தில் ஏற்பட்ட டிட்லி புயல் மற்றும் மழை வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 77 அதிகரித்துள்ளது.
தகுதி நீக்க எம்எல்ஏக்கள் தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வெளியாக உள்ள நிலையில் முதலமைச்சருடன் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் ஆலோசனை நடத்தினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை காரணமாக சென்னையில் இருந்து செல்லும் 2 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அப்படி எடுக்காவிட்டால் அவர்களை பொறுப்பேற்க வைப்போம் என அமெரிக்க வெளியுறவு மந்திரி மைக் பாம்பியோ கூறியுள்ளார். சிபிஐயில் ஏற்பட்டுள்ள மோதல் விவகாரத்தை கண்டிக்கும் வகையில் அனைத்து மாநில தலைநகரங்களில் உள்ள சிபிஐ அலுவலகம் முன் காங்கிரஸ் சார்பில் 26 ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளது. சிட்டகாங்கில் நடைபெற்ற 2வது ஒருநாள் போட்டியில் ஜிம்பாபே அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வங்காளதேசம் அபார வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியாவுடனான முதல் T20 போட்டியில் 66 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது பாகிஸ்தான். ப்ரோ கபடி லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் ஹரியானா அணியை 42-34 என்ற கணக்கில் வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. இன்று 1 லிட்டர் பெட்ரோல் 84.44 காசுகளாகவும் டீசல் 1 லிட்டர் 79.15 விற்கப்படுகிறது. இன்று 22 கேரட் தங்கம் 1 கிராம் 3031 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 41.80 விற்பனையாகிறது. இத்துடன் மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.